வி ஹவ் டிஃபைன் ஃபார் தேட் ஒரு காஷின் சர்ஃபேஸ் சிலிண்ட்ரிக்கல் காஷின் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணி இதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு பாயிண்ட் பீன்ற பாயிண்ட் ஐதர்ஸ் ஆன் தி ஐதர் சைஸ் ஆஃப் தி ஷீட் அந்த பாயிண்ட்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம் அண்ட் இட் இஸ் ஃபவுண்ட் டு பி இக்குவல் டு சிக்மா வைட் டூ எப்சல் நாட் அப்படின்னு கேல்குலேட் பண்ணியிருக்கோம் இங்கே இந்த கேஸில் இட் இஸ் சேம் ஆஃப் திஸ் சார்ஜ் ஷீட் இந்த சார்ஜ் ஷீட் அங்கே ஒரே ஒரு சார்ஜ் ஷீட் எடுத்து காஷின் சர்ஃபேஸ் வச்சு electric field ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே ஐம் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் திஸ் ஃபார் திஸ் கேஸ் பை ஹேவிங் டூ பேரல் சார்ஜ் ஷீட் இங்கே ஒரே ஒரு சார்ஜ் ஷீட் நான் இப்போ எடுக்கிற கேஸில் ரெண்டு சார்ஜ் ஷீட் கன்சிடர் பண்ண போகிறேன் ஸோ பாருங்கள் ரெண்டு சார்ஜ் ஷீட் ஒன்று வந்து take it as positive charge sheet which is infinitely long and the other case is விச் இஸ் பேரல் டு தி ஷீட் அண்ட் இட் இஸ் தி நெகட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ்லி சார்ஜ் ஷீட் இப்படி ரெண்டு சார்ஜ் ஷீட் எடுத்துக்கிறேன் அண்ட் வீ நோ தட் ஃபார் எனி சார்ஜ் ஷீட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ இது சுற்றி இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ ஏதோ ஒரு பாயிண்டில் த வேல்யூ இஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை டூ எஃப்சல் நாட் எட் மீ டேக் திஸ் அஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ ஃபார் திட்ஸ் ஃபஸ்ட் சார்ஜ் ஷீட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ ஃபார் தி செகண்ட் சார்ஜ் ஷீட்ஸ் இஸ் ஆல்சோ சிக்மா பை டூ எப்ஸல் நாட் ஸோ இதில் டிஃப்ரெண்ட் கேசஸ் பாசிபிலிட்டி இருக்குது என்ன அப்படின்னா நான் இப்போ இந்த ஷீட்டுக்கு எடுக்கும்போது நான் கன்சிடர் பண்ணுற பாயிண்ட் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பாயிண்ட்டில் தான் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அண்ட் இந்த பாயிண்ட் வந்து என்னோட ஷீட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கலாம் ஆர் ரைட் சைடில் இருக்கலாம் ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கும்போது ஒரு கேஸ் அண்ட் ரைட் சைடில் இருக்கும்போது ஒரு கேஸ் அதே மாதிரி என்னோட செகண்ட் ஷீட்டுக்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு சரியா ஸோ இதை பார்த்து எப்படி இருக்குது இந்த ரெண்டு ஷீட்டுக்கும் இந்த ரெண்டு கேஸும் அவுட் சைட் த ஷீட்ஸ் அண்ட் இந்த தேர்ட் கேஸ் வந்து பிட்வீன் த ஷீட்ஸ் ஸோ இப்படி இருக்கும் போது எனக்கு என்ன பாசிபிலிட்டி வாட் இஸ் மை எலெக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூஸ் வாட் யூ கோயிங் டு கேல்குலேட் அண்ட் நம்மளுக்கு தெரியும் ஃபர் பாசிட்டிவ் சார்ஜ் ஷீட் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஆல்வேஸ் பாயிண்டிங் அவுட்வர்ட்ஸ் ஸோ இந்த சார்ஜ் ஷீட்டுக்கு லெஃப்ட் சைடில் இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆகும் அண்ட் இந்த ரைட் சைடு ஃபர்தர்ஸ் பாயிண்ட் இட்ஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ வில் பி லைக் தஸ்

இந்த பாயிண்டில் ஸோ இந்த பாயிண்டில் இதோட ஷீட் மட்டும் இதோட ஃபீல்டு மட்டும்தான் இருக்கும் இந்த பாயிண்டில் இதோட ஃபீல்டு மட்டும்தான் எஃபெக்ட் இருக்கும் அண்ட் பட் அட் திஸ் பாயிண்ட் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதால ரெண்டு ஃபீல்டோட எஃபெக்ட்டுமே இருக்கும் ரைட் அண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு பார்த்தோன்னா இந்த சார்ஜ் ஷீட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ கம்மியாக இருக்கும் வாட் எவர் இட் இஸ் ஃபார் திஸ் ஷீட் இட் இஸ் பாயிண்டிங் இன்வர்ட்ஸ் இல்லையா இந்த பாயிண்ட்டுக்கு அதே மாதிரி ஃபார் திஸ் ஷீட் இந்த பாயிண்ட்க்கு ஷீட் ஒன்னோட எஃபெக்ட் எப்போவுமே பாசிட்டிவ் சார்ஜ்னால அவுட் வட்ச்ஸ் ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு இட் இஸ் அவுட் இந்த பாயிண்டில் இருக்க ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட்டில் இருக்க ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பாயிண்டில் இருக்க ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை டைரெக்ஷன் வச்சு காட்டியிருக்கோம் ஸோ இந்த டேரெக்ஷனில் பாருங்கள் இந்த பாயிண்ட்க்கு திஸ் ஃபீல்டு திஸ் ஃபீல்டு ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட் ஸோ இட் கெட்ஸ் கேன்சல்ட் ஆஃப் இந்த கேஸ்லேயும் த ஃபார் திஸ் பாயிண்ட்

டூ எப்செல் நாட் ஸோ இதில் சிக்மா பை எப்சல் நாட் காமனாக எடுத்துகிட்டிங்கன்னா ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை டூ தட் இஸ் ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் இஸ் ஒன் ஸோ சிக்மா பை எப்செல் நாட் இன் டூ ஒன் விச் இஸ் சிம்ப்ளி சிக்மா பை எப்சல் நாட் தட் இஸ் மை டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ ஃபார் அ இன்ஃபினிட்லி சார்ஜ் ஷீட்ஸ் விச் இஸ் டூ பேரல் சார்ஜ் ஷீட்ஸ் திஸ் இஸ் யோர் தேர்ட் கேஸ் ஆஃப் தி காஸ் லாஸ் அப்ளிகேஷன்